வீட்டுக்கு கூட வர காற்று அடிக்கட்டில் இருக்கிறது வரடி எல்லாத்தையும் எல்லாம் குழப்பிட்டு எல்லாம் வருது. அப்போ அப்போ காற்று வரையில் என்ன ஆகும், நம்ம மேலே கூட ஒட்டிக்கும் வைரஸ், மேலே மூக்கு வதி. இது வந்து வாய் வழியே மூக்கு வழியே போகணும்னு அவசியம் இல்லை, உடம்புல ஒட்டினாலும் உள்ளே பேர் உடம்புல ஒட்டினாலும் உடம்புலையும் ஒரு ஊசி போடுற அளவுக்கு தான் துகள் இருக்குது, இது இருக்குது ஊசி போடுற அளவுக்கு தான் இதில் ஓட்டை இருக்குது, துவாரம் இருக்குது. அது வழியே தான் வந்து ஒட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ள பேர் ஒட்டிடுவேன்னு என்ன தெரியும், ஒரு ரொம்ப ஒட்டிட்டுனா ரெண்டே நாளில் சாவு, ஒரு வைரஸ் போனால் ஒரு 15 நாளில் சாவு. அப்புறம் காற்றடிக்கையில் வந்து இந்த வைரஸ் கூறோம், மேலே கூட ஒட்டிக்கிடும், துணியில் ஒட்டிக்கிடும், எல்லாம் தலையில் ஒட்டிக்கிடும், என்ன பயங்கரம் அது. இப்போ அது ஒரு ஒரு வைரஸ் வந்து வெளியில் பாதித்தாலும் பாதிப்பு, உள்ளே பாதித்தாலும் பாதிப்பா, இது இவ்வளோ நாள் உள்ளது உள்ளே தான் பாதிச்சுது, மூக்கொழி ஒரு சுவாசிக்கிறது துப்புறது வந்து உள்ளே கொஞ்சம். இப்போ காற்று அடிக்கிற அடிக்கிற உடம்பு கூட மேலே கூட ஒட்டிக்கும், ரொம்ப கஷ்டம் அது. அதனால தான் காற்று அடித்தா ஒட்டிக்கும் சொல்லுது, அங்கே ஒட்டி பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய ஒரு ரிசர்ச் மைண்டில் சொல்லுங்கள், அவங்க ரிசர்ச் பண்ணி அதனால் சொல்லுங்க. நான் வந்து பிஎஸ்சி திங்க் பண்ணி படிப்பேன், எம்எஸ்சி மேக்ஸு திங்க் பண்ணி, பிஎஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி மேக்ஸு திங்க் பண்ணிடுவேன். பிஎட் டிஎட் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து அப்ளை நாலேஜ் வந்து உலகத்தில் உள்ளதை வச்சு இப்படி சொல்லி கொடுக்கறனால யோசிக்கனால இது சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக. என்ன அப்ளை அப்ளிகேஷன் ஒரு ஒரு லெசன் பிளானில் வந்து ஒரு பார்ட் உண்டு கிரைட்டீரியா, அதில் வந்து அப்ளிகேஷன் கேட்டு அப்ளை டீச்சர் ஷுட் அப்ளை அப்ளை த நாலேஜ் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும், அதில் நாங்கள் இப்படி சொல்லுவோம் ரியல் லைஃப் என்ன நடக்கும். அதனால் நான் சொல்கிறேன் இப்போ செக் பண்ணிக்கணும், அதுவும் தோணுது எப்படி. இப்போ தீக்கிட்ட போகாது, தீ வந்து கிட்ட போகாது. ஆனால் இப்போ செத்தவொடனே ஒருத்தவங்க எரிக்காங்க, அதாவது பிதப்பாங்க எரிப்பாங்க, ஊரில் சேர்த்து அங்கே இடம் இருக்கும் 6 அடி நிலம். அடி அடங்கும் வாழ்க்கை எட 6 அடி நிலமே சொந்த மட வாழ்க்கை எட 6 அடி நிலமே சொந்த மட அடி அடங்கும் வாழ்க்கை எட அதாவது இந்த காலத்தில் சொல்ல முடியாது அது எப்படி வருது, வைரஸ் எப்படி வருது, எப்படி இருக்குது, எல்லாம் கஷ்டம். அதாவது தீ கீழே இருக்கவங்க ஊர்லன்னா இடம் இருக்கும், இதே புதைச்சிருவாங்க 6 அடி நேரத்தில் பாக்ஸ் பண்ணி புதைச்சிருவாங்க, 2 நாள் ஐஸில் வைப்பாங்க. ஐஸில் வந்து இத்து போகாமல் இருக்கும், ஏன் ஐஸில் வைக்காங்கன்னா ஐஸ் வந்து 0 டிகிரியாக அப்போ வந்து இந்த உடம்பு செத்த பிறகு எல்லாம் உழஞ்சிரும். ஆல் டி கேட் டி கேட்ஸ் ஆல்சோ தேர் இட்ஸ் கோயிங் டு டிஸ்ட்ராய் அவர் பாடி, ஸோ அவர் ஹேண்ட் எவ்ரி திங் வில் பி கம் செப்பரேட்லி ஆஃப்டர் 15 டேஸ் ஒன்று அவர் போன் அண்ட் எவ்ரி திங் வில் பி டிஸ்ட்ராய். ஸோ என் எவர் கீப்பிங் த டிஸ்ட்ராய் டசின் மேக் அவர் ஸ்கின் டு ஸ்பாயில் தட்ஸ் ஒன்லி வி ஆர் கீப்பிங் த ஐஸ் 2 டேஸ் ஆஃப்டர் தன் ஃபீட் இஸ் பேரிட் இட் வில் பி வேனிஷ்ட் பை வைரஸ் பேக்டீரியா, நாட் அ வைரஸ் இட் இஸ் பேக்டீரியா. அப்போ இப்போ போன் நர்ஸ் எவ்ரி திங் வில் பி ப்ரோக்கன் ஓகே, ஸோ வி பாடி வில் பி டிமாலிஷ் ஸோ வென் வேர் வி ஆர் ஹேவிங் த அண்ட் த இயர் வி ஹவ் டு டூ த குட் திங் ஸோ இஸ் என் எவர் பி காட் ஹேவ் சென்ட் இட் டு டூ த குட் திங் வந்து டோன்ட் டூ த பேட் திங். அதாவது கடவுள் வந்து எல்லாம் நல்லா செத்துட்டோம்னா 2 நாள் ஐஸில் இருக்க வைக்காங்க, அது வந்து ஐஸில் வச்சு அப்படி இருக்கும், அல்லது எல்லாம் காலு எல்லாம் காக்கே பயங்கரது அதில் வைக்காங்க. ஒரு 0 டிகிரி இப்போ காய்கறி வச்சுருக்கோம், அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கு, அதனால தான் 2 நாள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செத்த பிறகு பாக்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு 2 நாள் எல்லாம் தொழில் அந்த பாக்ஸை மேலே தின்னு நம்ம உடம்பெல்லாம் தின்னு அதுக்கப்புறம் தான் எலும்பு மரம்பு எல்லாம் எலும்பு வந்து 15 நாள் வச்சுருக்கோம். ஆனால் வந்து ஒன்லி ஒன் திங் இட் டஸ்டின் டிஸ்டாய்டி அவர் நெயில் அண்ட் ஹேர், அதாவது டெட் செல், அதாவது இட் இஸ் அ டெட் செல், அதாவது முடியும் நகமும் வந்து அழிக்க முடியாது.